வெல்கம் டு பெண்கள் டாட் காம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ப்ஸ் குட்னஸ் ரோஸ்மெரி வாட்டரோட ரிவ்யூ தான். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட பேக்கேஜிங் பார்த்துடலாம். நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. பாட்டிலோட ஃப்ரண்ட் பகுதியில் ரோஸ்மெரி வாட்டர் ஃபார் திக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே சிலிக்கான் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, பேரஃபன் ஃப்ரீ, குயல்ட்டி ஃப்ரீ, ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ரீ அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது 100 ml. 100 ml வந்து 225 ருபீஸ்க்கு தாராங்க. அப்புறம் 2 இயர்ஸ் ஷெல்ஃப் லைனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை விட கம்மியான ரேட்டில் வாங்கலாம். நான் வந்து நைக்கால் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். பாட்டிலோட பேக் சைடு வந்து ரோஸ்மெரி வாட்டரை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரோஸ்மெரி வாட்டரை யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கேல்போட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும், அப்புறம் ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஃப்ரிசி ஹேர்லாம் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷாம்பு கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்ப்ரேவை எடுத்து நம்ம ஸ்கேல்பு ஹேர் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அப்புறம் ஹேர் வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுருந்து மார்னிங் மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கீழே வந்து இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு இன்கிரீடியன்ஸ்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ணலை, மெயின் இன்கிரீடியன்ஸே ரோஸ்மெரி வாட்டர் தான். ஓவராலாக பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. எனக்கு பேக்கேஜிங்கில் ரொம்ப பிடிச்சது இதோட கேப் தான். ப்ராடக்ட் வந்து வாட்டரியாக இருக்கிறனால இதை நம்ம கையிலலாம் எடுத்து அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதோட ஸ்மெல்லை பற்றி பார்க்கலாம். இதோட ஸ்மெல் ரொம்பவே மைல்டாக இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக ஹெட்டேக்லாம் வராது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேரை நல்லா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் என்னோடய ஸ்கேல்ஃபு ஃபுல்லாக நான் இந்த ஸ்ப்ரே அடித்து விட்டுருவேன். நான் வீக்லி 3 times ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ 3 times நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணேன். ஓவர் நைட் வச்சிருந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணலை, ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸே பண்ணேன். இந்த ப்ராடக்டை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு இச்சிங்கோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எனக்கு வரல, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஸ்கேல்பில் இச்சிங் இருந்துச்சு, பட் இதை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இச்சிங்கும் இல்லை. ரோஸ்மெரி வாட்டரை யூஸ் பண்ணி எனக்கு ஹேர் க்ரோத்லாம் இல்லை. இந்த ரோஸ்மெரியை யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணும்போதும் சரி, இந்த வாட்டர் யூஸ் பண்ணும்போதும் சரி, நம்மளோட ஸ்கேல்ப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நமக்கு ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. வேற எந்த ஒரு டிஃப்ரெண்டோ எனக்கு தெரியல. ஹேர் ஃபாலை ரொம்பலாம் கண்ட்ரோல் பண்ணல, ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுது. பாட்டில முக்காவாசி காலி பண்ணிட்டே இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் பெஸ்டா இல்ல ரோஸ்மெரி வாட்டர் பெஸ்டா அப்படின்னு என்னைய கேட்டா நான் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் தான் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். இதோட கம்பேர் பண்ணல அது எவ்வளவோ பெஸ்ட். சோ ரெண்டுல ஏதாவது ஒன்னு வாங்கணும்னு நினைக்கிறேங்க, கண்டிப்பா எசென்ஷியல் ஆயில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் அவ்வளவுலாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கல. சோ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ அவ்வளவுதான். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.